know. When Jesus says yes, nobody can say no. Says yes, nobody can say no. Everyone, up, Jesus, 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 up, Jesus. When Jesus says yes, nobody can say no. Nobody can say no. When Jesus says you're blessed, nobody can say you're blessed. Jesus, nobody can say no. Yeah, up, Jesus, up, Jesus, up, Jesus, up, Jesus, up, Jesus, up, Jesus, up, Jesus. Come on, everyone! Hallelujah! Amen. Yes, அன்பான ஏஞ்சல் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். Greetings to all you dear wonderful viewers of Angel TV in the matchless name of our Lord and Savior Jesus Christ. சர்வவல்லமுள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. Let all glory, honor and praise be unto the Lord Most High. தேவ மனிதனும் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். I thank the Lord Almighty for the life and ministry of our dear brother Prophet Sadhu Sundar Selvaraj. அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளை கர்த்தர் காப்பாராக. And may the Lord God protect each and every wonderful staff working along with him. நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பாதுகாப்பை தந்தருவாராக. My dear viewers, may the Lord God grant protection to each and every one of you. கடைசி காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அதி சீக்கிரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த தீர்க்கதரிசியோடு இணைந்திருக்கிற நீங்களும் நாங்களும் பாக்கியம் பெற்றவர்கள். And you and I, you are united with the ministry of this wonderful prophet. We are the privileged ones in these last days. அன்பானவர்களே, நாம் கடந்த பல மாதங்களாக சங்கீத புத்தகத்திலிருந்து தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். My dearly beloved ones, for the past few months we are meditating from the book of Psalm. இன்றைக்கும் சங்கீதம் 8:4 இருந்து சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். Even today we are going to meditate from Psalm chapter 8 verse 4. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். What is man that you are mindful of him and the son of man that you visit him. இதிலே மனுஷனை நீ நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் என்ற பதத்தை எடுத்து நாம் இன்றைக்கு தியானம் பண்ணுவோம். And today we are going to take this portion that talks about what is man that you are mindful of him and we are going to meditate upon that. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ ஞானி, சர்வ வியாபியானவர். Our God is the most high God and he is the omniscient, omnipresent, most high God. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களையும் என்னையும் நினைத்து நம்பி அவர் விசாரிக்கிறார் என்றால் நாம் எம்மாத்திரம்? அதைத்தான் தாவீது எண்ணி எண்ணி அவர் நெஞ்சார கர்த்தரை போற்றுகிறார். If such a mighty God, if such an omnipotent God is being mindful of a man like us, this is what David is magnifying in this place. ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வந்தது. சாலை ஓரத்தில் வயோதிபர் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். I'm reminded of an incident on the street side. There was an elderly man who was seated. அது ஒரு உஷ்ண காலமானபடியினாலே தன் காலுக்கு ஒரு பிளாஸ்டிக் காலியான பாட்டிலை எடுத்து நன்றாக அதை ஒரு சப்பாத்து போல செய்து தன் கால்களிலே கயிறை கொண்டு கட்டி கொண்டிருக்கிறார்.
And because it was a season where it was very hot, the summer, this man was trying to make a footwear out of an empty plastic container. And then he was trying to fix it to his feet with the help of some rope. அந்த சமயம் பார்த்து ஒரு காரிலே தகப்பனும் மகனுமாக அவரை கடந்து போகிறார்கள். At that moment, there was a car that was passing by and there was a father along with the son. They were traveling in that vehicle. அந்த காரில் இருந்த சிறுவன் இந்த பெரியவரை பார்த்த உடனே அவருடைய உள்ளம் உருகிற்று. And now this small boy who saw this elderly person from the car, his heart was broken. ஐயோ, இந்த பெரியவர் இப்படி ஒரு பழைய காலியான பிளாஸ்டிக் பாட்டில் செருப்பு மாதிரி செஞ்சு போட்டுட்ருக்காரே. ஐயோ, அவருக்கு என் ஷூவை கொடுத்தா நல்லா இருக்குமே என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே சட்டென அவர்கள் தகப்பனார் கொஞ்ச தூரம் தள்ளி காரை நிறுத்தி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள் போய்விட்டார். At that moment, this boy was just thinking within himself by saying, oh, how good it would be if I will be able to give that elderly person a pair of slippers. And even while he was thinking about this, his father took the car and parked it near a departmental store nearby. இந்த சமயத்தை லாபகரமாக பயன்படுத்தி கொண்டு இந்த தம்பி தன்னிடம் இருந்த ஒரு விலையுயர்ந்த ஷூ, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ வச்சிருந்தார். அதை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி போய் அந்த சாலை ஓரத்தில் கிடந்த வயோதிபரிடம் கொடுத்து, ஐயா, இதை போட்டுக்கங்க, இதை போட்டுக்கங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறார். Now, at that time, when his dad parked the vehicle, this boy immediately went down of the car. He took a beautiful sports shoe that he had with him and he offered it to that elderly person and said, sir, please wear this. அந்த வயோதிபரின் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. Looking at this, this elderly man started to cry. கடைக்கு போய்விட்டு வந்த தகப்பனார் எங்க மகனை காணுமேன்னு பார்த்தா, இங்கே அந்த வயோதிபரோடு இவன் உட்கார்ந்திருந்து செய்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை பார்த்து அவரும் தன் மகனை பெருமிதத்தோடு பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். Now when the father came out of the shop and when he found a son missing, there he found him near this elderly man. And when he saw what he was doing, even his eyes teared with tears of joy. கேட்பாரற்று கிடந்து அனாதியை போல நாதியற்று கிடந்த என்னை விசாரிக்க வந்தாரே அந்த இயேசு பெருமானை நினைக்கும் பொழுது என் உள்ளமும் ஆனந்தத்தால் கூத்தாடுகிறது. Yes, even my heart is bubbling with joy when I think about the love of the Lord God who came in search of me, who was ruthless, who was in a place where no one would come and visit me. பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் நம்மை பற்றி, நாம் யார் என்பதை பற்றி பக்தர்கள் எழுதினது நாம் நன்றாக வாசித்து அறிந்திருக்கிறோம். எனினும் ஒரு சில காரியங்களை வேகமாய் சொல்லட்டும். In the Holy Bible, we have read many instances which talks about who we are. And let me share one such instance with you today. யோபுவின் புத்தகம் 4 அதிகாரம் 19 வாக்கியம். Job chapter 4 verse 19. புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? How much more those who dwell in houses of clay, whose foundation is in the dust, who are crushed before a moth. யோபுவின் நண்பனான எலிப்பாஸ் இந்த வார்த்தைகளை அவர் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் இப்போது அதை பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். Now these were the words of the friend of Job, Eliphaz, and even while he is talking about this, the Holy Spirit of God has written about it. ஒரு மனிதரின் வாழ்க்கை புழுதியில் தான் ஆரம்பமாகிறது. Yes, the beginning of a man is from the dust. மண்ணான அந்த சரீரத்தில் தான் வாசம் பண்ணுகிறார். And now he is living in this house made of mud. இந்த பூமியில் வாழும் பொழுது அவன் மண்ணுக்குள் போகும் பொழுது புழுக்கள் அவனை அரிக்கிறது. And while he lives in the earth, and then when he dies and when he is buried, then all of these small insects and worms will come and feed on him. ஒரு பக்தன் இப்படியாக அவர் எழுதுகிறார்.
And there was a saint who wrote this way. குழந்தை ஒன்று இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாக ஒரு வீட்டில் இருக்கிறது. அதுதான் கர்ப்ப பாத்திரம். 10 மாதம் தான் அந்த கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை இருக்க முடிகிறது. Now, even before a small baby can be born, it is in the mother's womb for only 10 months. அதை அவர் பையூர் என்று சொல்லுகிறார். அதற்கு பொருத்தமான ஆங்கில வார்த்தைகள் தெரியவில்லை. அடுத்து இந்த பூமியிலே ஒரு மனிதன் வாழ்கிறார் என்றார், அவருக்கு பலத்தின் மிகுதியினால் 80 வருடம். And nextly, from the mother's womb, a man is able to live in the earth for 80 years, that is the years of his strength. இது பொய்யான ஊர், பொய்யான ஒரு உலகம். So this is a temporary residence. அப்படியானால் தாயின் கர்ப்பப்பையில் இருக்கிறது ஒரு 10 மாதம் தான், இந்த பூமியில் வாழ்கிறது பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் தான். அப்ப நிலையான வீடு எங்கதான் இருக்கு? Now, a man, he lives in his mother's womb for 10 months and then a temporary residence is on the earth for 80 years. And if that is so, where will his permanent residence be? அதுதான் பரலோகம், மெய்யூர் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். And that is the heavens and that is what the saint has written about. மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். Man was created out of the dust of the earth. ஆதியாகமம் 2:7 அப்படி வாசிக்கின்றோம். And this is what we read in Genesis chapter 2:7. ஆதியாகமம் 3:19 அந்த மனிதனை பற்றி தேவன் கூறும்பொழுது இப்படி கூறுகிறார். And in Genesis chapter 3:19 the Lord God talks about man this way. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். In the sweat of your face you shall eat bread till you return to the ground, for out of it you were taken, and for dust you are, and to dust you shall return. யோபு 10:9 இப்படி சொல்கிறது. Job chapter 10:9 says this way. களிமண் போல் என்னை உருவாக்கினர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். Remember, I pray that you have made me like clay and will you turn me into dust again? யோபு 33:6 இப்படி வாசிக்கின்றோம். In Job 33:6 we read the same thing. இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். Truly I am as your spokesman before God. I also have been formed out of clay. ஆகவேதான் மண்ணான நாம் விண்ணுக்கு உரியவர்களாக வாழ வேண்டும். எனவே நம்மை குறித்து பெருமிதம் பண்ணிக்கொள்வதற்கு நம்மிடத்தில் எதுவுமே இல்லை. And so we who are of clay, we need to live a life that is pleasing to the heavens and there is nothing that we could be prideful about. இந்த மண்ணான சரீரத்தில் விண்ணவருடைய சுவாசம் இருக்கிறபடியினால்தான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அந்த சுவாசம் போய்விட்டால் நாம் இவ்வுலகில் வாசம் பண்ண முடியாது. And today we are living only because of the breath of the heavenly God that is in our nostrils. And if that breath departs from us, we can no longer live in this world. சங்கீதம் 10:18 சங்கீதக்காரர் இவ்வண்ணமாக சொல்கிறார். The psalmist says like this in Psalm 10:18. மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். To do justice to the fatherless and the oppressed, that the man of the earth may oppress no more. சங்கீதம் 103:14 அதே சங்கீதக்காரர் இப்படியாக சொல்கிறார். And the psalmist says the same thing in Psalm 103:14 like this. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். For he knows our frame, he remembers that we are dust. 119 சங்கீதத்தின் 25 வாக்கியத்தில் இப்படி வாசிக்கிறோம். In Psalm 119:25 we read. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். My soul clings to the dust, revive me according to your word. மண்ணான மனிதர்கள் நாம் என்பதை ஒரு நாளும் மறக்க கூடாது.
We should never forget that we are a man made out of dust. ஏசாயா 64:8 தீர்க்கதரிசி இப்படி எழுதி வைத்திருக்கிறார். In Isaiah chapter 64 we say the prophet has written like this. இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. But now, O Lord, you are our father, we are the clay, and you are potter, and all we are the work of your hand. எரேமியாவில் 18:6 இப்படி வாசிக்கின்றோம். In Jeremiah chapter 18:6 we read this. களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். Look as the clay is in the potter's hand, so are you in my hand. 1 Corinthians 15:47 பவுலடிகள் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். In 1 Corinthians 15:47-49 apostle Paul has written like this. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். The first man was of the earth made of dust. The second man is the Lord from heaven. And as we have borne the image of this man of dust, we shall also bear the image of the heavenly man. இன்றைக்கு நாம் வல்லமை உள்ள ஒரு நபராக இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் வரம் பெற்றவர்களாக கனிவுள்ள வாழ்க்கை செய்கிறோம் என்றால், அதெல்லாம் அவரால் வந்தது என்று பவுல் எழுதுகிறார். Now today, if you are able to lead a life that is fruitful, if today we are able to lead a powerful life, Paul says that it is all because of him. 2 Corinthians 4:7 வாசிக்கிறோம், கேளுங்கள். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். Listen to us while we read from 2 Corinthians 4:7. But we have this treasure in earthen vessels, that the excellence of the power may be of God and not of us. அதனாலதான் தாவீது சொல்லும்போது, நான் எம்மாத்திரம் அப்பா, புழுதியிலிருந்து வந்தவன், நான் ஒரு மண்ணான நிலையிலிருந்து வந்தவன், என்னை நீர் விசாரிக்கிறீரே என்று அவர் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறார். And that is why David, he humbles himself before God by saying, Lord, who am I that you are mindful of me? Lord, I am a person who has come out of the dust, but you are mindful of me. அடுத்து யோபுவின் புத்தகம் 25:6 வாசிக்கும் பொழுது அங்கே ஒன்றை காணுகிறோம். And nextly, when you read from Job chapter 25:6, we find another thing. புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றார். How much less man who is a maggot and a son of man who is a worm. இதே அதிகாரம் முதல் வசனத்திலே யோபுவினுடைய நண்பன் இப்படியாக சொல்லுகிறார். And in the same chapter of Job, chapter 25:1, the friend of Job says like this. நான் புழுதான் என்று அந்த பில்தாத் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். And there we can find what Bildad the Shushite has confessed, that he is a maggot. சங்கீதம் 22:6 இப்படி வாசிக்கின்றோமே, நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். But in Psalm 22:6 we read, but I am a worm and no man, a reproach of men and despised by the people. மண்ணான மனுஷன், புழுவான மனுஷன் என்பதை இந்த வசனங்களின் வழியாக அறிகிறோம். Now through all these scriptures we understand that man is of dust and man is a worm. ஏசாயா 14:11 புழுக்களே உன் படுக்கை என்று அங்கே நாம் வாசிக்கின்றோம். In Isaiah chapter 14:11 we read that the maggot is spread under you and worms cover you. ஏசாயா 40:22 இன்னொரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. In Isaiah chapter 40:22 another thing has been written about us. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். It is he who sits above the circle of the earth and its inhabitants are like grasshoppers. வெட்டுக்கிளியைப் போல் நாம் இருக்கிறோமா?
We are like the grasshoppers. இதுல என்ன நம்ம பெருமிதம் பேச வேண்டியது இருக்கிறது? And where can we take a pride about ourselves? அவருக்கு சொன்னா வெட்டுக்கிளிகள் எல்லாம் பறந்து போகும். அந்த வெட்டுக்கிளிகளால் காரியங்கள் ஆக வேண்டும் என்றால் அவர் வெட்டுக்கிளிகளை கொண்டு காரியங்களை செய்வார். திருப்பி வானா அந்த வெட்டுக்கிளிகள் ஓடி போகும். At his word, the grasshoppers will come and it will do its work. And again, when he gives a command, all of these grasshoppers will depart. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். And let me share one more thing in conclusion. ஏசாயா 41:14. Isaiah 41 verse 14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். Fear not, you worm Jacob, you men of Israel, I will help you, says the Lord and your Redeemer, the Holy One of Israel. யாக்கோபு என்னும் பூச்சியே என்று சொல்லுகிறார். And there he says, you worm Jacob. ஒருவேளை இப்ப என்ன பார்த்து ஆண்டவர் பேசும்போது ராஜன்ஜான் என்ற பூச்சியே அப்படிதான் கூப்பிடுவார் போல. Maybe if the Lord God is going to call upon me, he may call me this way, Rajanjan, you worm. ஒருவேளை நீ சின்ன கூட்டத்துல இருக்கலாம்ப்பா. Maybe you are in a very small group. பயப்படாத ராஜன், ஹே, நான் உனக்கு துணையா நிற்கிறேன் என்று தான் சொல்றார். And then he comforts by saying, do not be afraid, Rajan, for I am there to help you. நீ உன்னை எவ்வளவு தாழ்த்தினாலும் நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு முக்கியமானவன், எனவே நான் உன்னோடு இருக்கிறேன் தான் அவர் சொல்லுவார். The more you humble yourself, you are pleasing to me and so I will be with you, is what he says. தாவீது அப்படிதான் தன்னை தாழ்த்தினார். தாழ்த்தின அவரை தேவன் உயர்த்தினார். And that is how David humbled himself, and when he humbled himself, the Lord God lifted him up. மனுஷனே, நீ நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம். What is man that you are mindful of him? அவன் புழுதியிலிருந்து மண்ணிலிருந்து வந்தவன் தான். For he is out of the dust of the earth. அவன் ஒரு புழுவை போன்றவன் தான். Yes, he is just like a worm. அவன் ஒரு வெட்டுக்கிளியை போன்றவன் தான். And he is like the grasshopper. அவன் ஒரு பூச்சியை போன்றவன் தான். And then he is like a maggot. என்றாலும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவன். But still, he is precious in the sight of God. ஆகவே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நீங்கள் நெஞ்சு நிமிர்ந்து நில்லுங்கள். ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். And so, let not your heart be troubled. Stand strong. And may the Lord God bless you even as we are going to pray right now. பரலோக தந்தையே, தாவீது அரசனாக இருந்த பொழுதும் தன்னை ஒரு சாதாரண நிலையில் வைத்து உம்மோடு கூட அவர் உறவாடுகிறார் அப்பா. Father, even while David was a great king, but he humbled himself and he was talking with you, Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஏக புதல்வனாக இருந்தும் எங்கள் நிமித்தம் இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே ஒரு புழுவை போல துடிதுடித்து எங்களை வாழ வைக்க தன் ஜீவனை கொடுத்தீரே அப்பா, நன்றி. Lord, even though you were the Son of the Heaven, you humbled yourself just like a worm. You suffered for us on the cross and gave your life for us. So, Lord, we thank you. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. Lord, we humble ourselves. எவ்வளவு நாங்கள் மேன்மையான நிலைக்கு சென்றாலும் உமது பார்வையிலே ஒரு சிறு பூச்சி போலதான் இருந்தாலும் இந்த பூச்சையும் நீர் எடுத்து உபயோகப்படுத்துகிறீரே. எங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த சாபங்களும் பாவங்களும் போயே போச்சே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. And Lord, we thank you that even though we were just like a worm, Father, but you have set us free. You have set us free from every kind of curse, O Lord. And we offer you thanks, O Lord. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். Lord, we give you all the glory. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. In Jesus' matchless name, we offer this prayer, O Lord. Amen. Amen. அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. My dearly beloved, may the Lord God bless you all. Amen. நேயர்களே, ஒருவேளை நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாமல் இருப்பீர்களே ஆனால் எமது திருச்சபையில் நடைபெறும் ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்கு ஒரு உபவாச ஜபம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில்
ரெண்டு ஆராதனைகளும், அதைத் தொடர்ந்து வாலிபர்களுக்கு ஆராதனையும் மாலையில் ஒரு ஆராதனையும் உண்டு. திரையில் காணும் விலாசத்திற்கு அல்லது தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்களானால் கூடுதல் விவரங்களை உங்களுக்கு அறிவிப்போம். உங்களை சந்திக்க ஆவலோடு இருக்கிறோம். வாருங்களே. Hello dear viewers, if you are from Chennai and you're not attending any other church services, or if you have come down to Chennai as a family for the first time and you are looking out for a place where you can go and worship the Lord together, we invite you to come and join with us for our weekly services that take place in our church, which is found in Menambakkam. On every Sunday, we have our main service from 8 a.m. And also there are other services in the evening. And also a special Friday fasting prayer that starts at 10 o'clock in the morning. It is always a joy to come together and join the other servants of God and saints of God in worshiping the Lord and also praying for our families and for our country and for the nations all around us. So we invite you, come join with us in celebrating the goodness of God.